வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு டாக்கர் பற்றின இன்ட்ரடக்ஷன் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் போகும்போது டாக்கர்னால் என்ன, டாக்கர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் டாக்கரோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற முழு புரிதலோடு போவீங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாக்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் ஒய்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மேக் மிஷினாக இருக்கட்டும், இல்லை லினக்ஸ் மிஷினாக இருக்கட்டும், எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் அதில் கண்டெய்னர்ஸை ரன் பண்ண வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் வந்துட்டு டாக்கர். ஸோ இது எதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லினக்ஸோட பல ஃபியூச்சர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி அதை நம்மளோட ஓஎஸில் அடாப்ட் பண்ணுற மாதிரி ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லினக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ரெண்டு ஃபியூச்சர்ஸ் பற்றி மெயினாக பேசணும் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு நேம் ஸ்பேஸ், அந்த இன்னும் வந்துட்டு கண்ட்ரோல் குரூப்ஸ். இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு தேவையான ரேம் தேவைப்படும், அந்த தென் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும் இல்லையா. ஸோ இந்த நேம் ஸ்பேஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு லெட்ஸே வந்து ஒரு 2 GB ஸ்டோரேஜ் தேவைப்படுது, அண்ட் தென் அதுக்கு தேவையான ரேம் வந்து ஒரு 200 MB ரேம் அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா, நம்மளோட சர்வரில் நம்மளோட மிஷினில் தனியாக வந்து அதுக்கான ஒரு ஐசோலேட்டட் போர்ஷனாக அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த நேம் ஸ்பேஸோட கான்செப்ட். ஸோ தட் நீங்கள் பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு செப்பரேட் சர்வர் மாதிரியே இருக்கும். அண்ட் தென் இந்த கண்ட்ரோல் குரூப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸே இப்போ உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு 2 GB ரேம் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் நார்மலாக ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் 2 GB ரேமுக்கு மேலே போகும்போது, ஸோ உங்களோட ஆக்சுவல் டிஃபால்ட் ஓஎஸ்லேருந்து தான் அடிஷ்னல் ரேமை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ அதோட சைட் எஃபெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா, கூட ரன் ஆகிட்டு இருக்கிற அதர் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஹேங் ஆகலாம். ஸோ இது நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நார்மலாகவே நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். லைக் உங்களோட சிஸ்டம் வந்து ஹெவி யூஸில் இருக்கும்போது மீதி எல்லா அப்ளிகேஷனுமே ஹேங் ஆகும். இதே இந்த கண்ட்ரோல் குரூப்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த அப்ளிகேஷன் இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு 2 GB ரேம் தான் அப்படின்னா, அதுக்கு மேலே தாண்டி அதை யூஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மொத்த அப்ளிகேஷன் ப்ராசஸுமே வந்துட்டு இது கில் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஈவன்தோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்பெக்டட் ரேமோட அதிகமாக போனாலும் மீதி அதே சர்வரில் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சேஃபாக அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதனால் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை ஒரே சர்வரில் நம்மளால் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரன் பண்ண முடியும். ஸோ இம்பேக்ட் ஆனாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்துட்டு இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு மெயின் ஃபியூச்சர்ஸை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணது தான் இந்த டாக்கர். ஸோ டாக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர் இன்ஜின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ கண்டெய்னர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சாகணும். ஸோ இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் நம்ம எப்படி நம்மளோட இதில் வந்துட்டு ஒரு VLC பிளேயர் இருக்குது, ஒரு எக்ஸல் இருக்குது, ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது இட்ஸ் நன்னதான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இப்போ உங்களோட அப்ளிகேஷனுக்கு லெட்ஸே வந்து ஒரு பைத்தான் ஃபைல் வேணும், இல்லை ஏதாவது ஒரு அந்த செப்பரேட் மாடியூல் வேணும், இல்லை ஜாவா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பைல் பண்ணி அது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினாகவே ரன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டெய்னரோட மெயின் கான்செப்டே. ஆனால் கண்டெய்னருக்கும் விர்ச்சுவல் மிஷினுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணும்போது அதுக்குன்னு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இல்லைனா அதை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான செப்பரேட் ஸ்பேஸ்னு நம்ம வந்து ஒதுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம். ஸோ ரெண்டு அப்ளிகேஷனுமே வந்து லினக்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று இம்பாக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சேம் க்ரிட்டீரியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம விர்ச்சுவல் ஹோஸ்ட் இல்லை விர்ச்சுவல் மிஷினில் போனோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஸோ நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை ரெண்டு டிஃப்ரெண்ட் இதுவாக ரன் பண்ணுவோம். அப்போ அந்த ஓஎஸ்க்கான ஸ்பேஸ், அந்த ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், ரேம் எல்லாமே வந்துட்டு 2 X இருக்கும். ஏன்னா ரெண்டு அப்ளிகேஷன் ரெண்டுமே வந்துட்டு 2 X இருக்கும். இதே நம்ம டாக்கர் இந்த கண்டெய்னர் அப்ரோச்சில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் எது இதெல்லாம் காமனாக இருக்குது, உதாரணத்துக்கு இந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்கும் லினக்ஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த லினக்ஸ் அப்படிங்கிற இமேஜை வந்து ஒன் டைம் மட்டும்தான் சேவ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கிராஜுவலாக சேவ் ஆகும், அண்ட் தென் அந்த ரேம் அலோகேஷனும் அந்த செப்பரேட் இதுவும் நம்ம அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகாது. ஸோ ஸ்பேஸ் கம்மி, அப்ளிகேஷனும் ஐசோலேட்ஸ்னாக இருக்குது, அந்த தென் நான் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரோல் குரூப் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால ஈவன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அப்ளிகேஷன் வந்துட்டு அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணாலுமே அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் இம்பேக்ட் ஆகுமே தவிர
மீதி இருக்கிற அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு எதுவுமே இம்பேக்ட் ஆகாது. இது வந்து ஒரு மினி விர்ச்சுவல் ஹோஸ்ட் மாதிரியே இருக்கும் வித் மோஸ்ட் ஆப்டிமைஸ்ட் ரிசோர்ஸோடு இருக்கிறதுனால. மேஜர் ப்ராப்ளம்ஸ் இது என்னென்னலாம் சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜ் ஓஎஸோட ஸ்பேஸ் வந்து டபுள் அது வாரதெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அந்த தென் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் பார்த்தோம். அந்த தென் இன்னொன்று ஒரு காமன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை டெவலப்பர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் என்னோடய லோக்கல் மிஷினில் ரன் ஆகுது ஆனால் நான் அதை டிப்ளாய் பண்ணும்போது ரன் ஆகலை. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் இன் மை லோக்கல் மிஷின் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட மெயின் இஷ்யூவாக இருக்கும். ஸோ இதுக்கான பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனுக்கான டிபெண்டன்சிஸ் ஃபைல்ஸ், லைக் இப்போ நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பைத்தானுக்கான மாடியூல்ஸ்லாம் வந்துட்டு இருந்தால் தான் வந்து ஒர்க் ஆகும். டிபெண்டன்சிஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் லோக்கல்லேருந்து வேற எங்கேயாவது டிப்ளாய் பண்ணுறீங்க, ஒரு ஈசி டூலியோ இல்லை ஒரு லேம்டாலேயோ எங்கேயாவது டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த டிபெண்டன்சி மாடியூல்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாது. ஆனால் அது என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். இதே நம்ம வந்து இந்த டாக்கர் கண்டெய்னரிஸ்ட் அப்ரோச்சில் போகும்போது நீங்கள் ரைட் ஃப்ரம் பிகினிங் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் தான் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் ஒன்ஸ் ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்து எந்த ஓஎஸ்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் உங்களால் ஈஸியாக டிப்ளாய் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த பேசிக் எல்லா டெவலப்பர்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ வந்து தவிர்க்கப்படுது. அண்ட் தென் ரெண்டாவது மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து மேக் யூஸ் பண்ணுவோம், சில பேர் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஓஎஸ் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து எல்லா ஓஎஸ்லேயும் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும். இதே நம்ம வந்து டாக்கர் வச்சு டிப்ளாய் பண்ணும்போது ஸோ நம்ம எடுக்கிறதே வந்து பேஸ் இமேஜ் ஒன்று எடுத்துருப்போம், சர்வர் மாதிரி தான். ஸோ சின்ஸ் இட்ஸ் லைக் விர்ச்சுவல் சர்வர் மாதிரி தான் அப்படிங்கிறதுனால எந்த ஓஎஸ் இருந்தாலுமே கவலை இல்லாமல் ஸ்மூத்தாக நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் அட்வான்டேஜ் நம்ம வந்து ஏன் வந்து டாக்கருக்கு போகணும், ஏன் கண்டெய்னர்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக். இது எப்படி ரியல் வேர்ல்டில் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் மூணு ஃபேஸஸில் வந்துட்டு இது வந்து நம்ம ரீச் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண டெக்ஸ்ட் ஃபைலில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சாதாரண டெக்ஸ்ட் ஃபைலில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபைலை வந்து டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் சின்டாக்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு ஃப்ரம் அண்ட் தென் பேஸ் இமேஜ். ஸோ இந்த உபுண்டு அப்படின்னு இருக்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் லினக்ஸ் இமேஜ். அந்த தென் அது கீழே இருக்கிறது ரன் கமாண்ட். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாக்கர் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்ரி இருக்குது, அதில் தான் எல்லா இமேஜஸும் இருக்கும். ஓகே, நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸும் அந்த டாக்கர் ஹப் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து நமக்கு பேஸ் ஓஎஸ் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்னென்னலாம் ரன் பண்ணணுமோ அது எல்லாமே நம்மளால் ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இதிலே நம்ம அட்வான்ஸ்ட் போகும்போது இதிலே வந்து நம்ம நெட்ஒர்க்கிங் போர்ட் வந்து என்ன ஓப்பன் பண்ணணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் தென் இதிலே வந்து ஒரு என்ஜினியர் சர்வர் மாதிரி கூட இன்ஸ்டால் பண்ணி நம்மளால் ஈஸியாக அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணலாம். இல்லை பைத்தான் மாடியூல்ஸ் இருக்குது, அண்ட் தென் அந்த மாதிரி என்ன கஸ்டமைசேஷன்னாலும் நம்மளால் இந்த டாக்கர் வச்சு செஞ்சுக்க முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து டாக்கர் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் எழுதுவீங்க. இந்த ஃபைல் எழுதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதிலிருந்து ஒரு இமேஜ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் அ ஸ்னாப்ஷாட் ஆஃப் ஒரு கஸ்டமைஸ்டு ஓஎஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இன்ஸ்ட் ஆஃப் நம்மளோட ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்கும்னா, உங்களோட பேஸ் இமேஜ், அதுதான் நீங்கள் வந்து உபுண்டு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை என்ன யூஸ் பண்ணுறீங்கிற பேஸ் இமேஜ். அண்ட் தென் அதுக்கு மேலே உங்களோட கஸ்டம் கமாண்ட்ஸ் இல்லைனா கஸ்டம் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ரெடி டு டிப்ளாய் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்துட்டு டாக்கர் இமேஜ். இதில் எந்த அளவு கஸ்டமைசேஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற இமேஜ்லேருந்து ஃபர்தராக கூட நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் ஒரு பேஸ் இமேஜ், அதுக்கு மேலே உங்களோட கஸ்டம் இமேஜ், அதுலேருந்து வரக்கூடிய இமேஜை பேஸ் இமேஜாக வச்சுட்டு நீங்கள் இன்னொரு ஒரு இமேஜ் கூட டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் நம்ம டாக்கரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த இமேஜ் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலாக எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓப்பன் சோர்ஸாக அவைலபிளாக இருக்கிற ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாக்கர் ஹப்பே வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ
இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் வந்து ப்ரீபில்ட் பண்ணி ரெடி டு டிப்ளாயாக அவங்களே அவைலபிளாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அப்பாச்சி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ HTTPD பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ரெடி டு டிப்ளாய் அப்பாச்சி சர்வர் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருக்கான யூஸ் கேஸும் நிறைய ப்ரீடிஃபைண்டாக இருக்குது. இல்லைனா நீங்கள் அதை உங்களுக்கு எது க்ளோஸ் டு மேட்சாக இருக்கோ அதில் நம்ம மேட்ச் பண்ணி கூட நம்மளோட கஸ்டம் அப்ளிகேஷனை நம்மளால் டிப்ளாய் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த டாக்கர் இமேஜ் வந்து நீங்கள் இதில் பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரியில் போட்டிங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் லோக்கலாக கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் வந்து உங்களோட டாக்கர் இமேஜை ரன் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சர்வரை பூட் பண்ணுற மாதிரினு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒன்ஸ் உங்களோட ப்ரீடிஃபைன்டு என்னென்ன இமேஜ் வேணும், அண்ட் தென் என்னென்ன கமாண்டில் எக்ஸிக்யூட் ஆகணும், அண்ட் தென் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும், இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடித்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு அப் அண்ட் ரன்னிங்காக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். வரப்போகிற வாரங்களில் நம்ம வந்து டாக்கர் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நிறைய பேர் கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. இது வரைக்கும் நம்ம டெக் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் மட்டும் படித்தா பார்த்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஞாயிறு 3:30 PM ISTக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.